பையலாம் வழக்கம் போல டெலிவரிக்கு போய் வந்துட்டு இருக்கா அப்ப இது தப்புல சில பசங்களும் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு எங்க கிட்ட இருந்து மறையா போறேன்னு கேக்கும் அப்பதான் புரியுது உன்னோட அப்பா விட்டுட்டு போகும்போது நிறைய கடன் வச்சிருப்பாரு போல அதை அடைக்கணும்னு தான் இவன் இத்தனை நாள அம்மாக்கு தெரியாம பார்ட் டைம் வேலை பார்த்திருப்பான் இப்போ இந்த கடன் கொடுத்த பையலும் இவனை அடிச்சு திட்டு இவனும் மன்னிப்பு கேட்டுட்டு எக்ஸாம் நடந்ததுல வேலைக்கு போக முடியல அது அவங்க பணத்தை தர முடியல கூடிய சீக்கிரம் தந்துறேன்னு சொல்ல அவங்களும் இதெல்லாம் காத்துல எவ்வளோ பொடி உருண்டு சாப்பிடுவான் அவன்ட்டா சொல்லு நீ பணம் தர வரைக்கும் வண்டியை விட்டுட்டு போன வைக்க பொறிச்சி தோர்த்தி விட ஏ இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சி சுகமாக வீட்டுக்கும் வரான் அங்கே இவனோட அம்மாவை என்னச்சுன்னு கேட்க இவன் எதுவும் இல்லைன்னு பார்க்க இவங்களும் விடாமல் சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க கடுப்பானை இவனு எல்லாம் தான் நீ மட்டும் இரண்டாவது கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா நான் இப்படி கஷ்டப்பட தேவையில்லைன்னு கோவத்துல திட்டி விட்டுட்டு போக அம்மாவும் எதுவும் சொல்ல வராங்க அவனும் காத்துல வாங்காமல் வெளியில் போயிடுறான் அம்மாவும் எழுதக்கிட்டே ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி கோபமா போனப்பா எங்கே போனானோ தெரில பார்த்து சொல்லுன்னு சொல்கிறாங்க இவனும் கியூட்டை போன கிட்ட விஷயத்த சொல்லி ஆளுக்கு ஒரு திசையில் தேட இங்கே ஏவனும் ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ இந்த கியூட்டு போனோம் எப்படி இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி இவன் இவன் கிட்ட பேசலான்னு வாரா இவன் எப்பவும் போல அவ கிட்ட எரிஞ்சு விழா ஆவலும் இங்க பாரு உன் கூட சண்டை போட இங்க வரல உன் கூட ஒரு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன் நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா ஒன்றும் அவங்களுக்கு பிடிச்ச ரெண்டாவது கல்யாணம் பண்ணல எல்லாம் உனக்காக சொல்ல இவனும் என்ன சொல்றன்னு புரியாம பாக்குறான் அவளும் தான் ஒரு விஷயத்த சொல்றான் சின்ன வயசில் இவனே இவன பக்கத்து பக்கத்து வீடு தான் போல்லை அதோட இவனோட அம்முப்பா இவன் சின்ன பிள்ளைய இருக்கும்போதே குடும்பத்தை பார்த்துக்காம குடிசூதாட்டம் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே அதிலேயே தொலைச்சிருப்பாரு அதோட இவனுக்கு அதை சொல்லி கொடுத்துருப்பாரு இதனால தான் அம்மாவும் இவர் கூட இருந்தால் பையன் வாழ்க்கையை கேட்டு போயிடும்னு அவரை டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க இதே இவனுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அம்மா தான் இவன் கிட்டே சொன்னால் அப்பாவை விருத்துருவான்னு சொல்ல வேணான்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இதெல்லாம் சொல்லி உங்கள் அம்மா உனக்கு அதுதான் இதை வாழ்க்கையை எடுத்துட்டாங்க அவங்கள வெறுக்காம அவங்க கூட நல்லா இருக்க பாருன்னு சொல்லிட்டு போக இவனுக்கும் அப்பாதான் இவன் அம்மாவோட நல்ல மனசு புரியுது இதனாலதான் அப்பாவும் இவனை பார்த்து ஓடி இருக்காங்கன்னு புரிஞ்சு இவனும் உடனே வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட படத்துக்கு எல்லாம் அனுப்பி கேட்கறான் அம்மாவும் ஒரு வழியா பையன் மனசு மாறிட்டான்னு குஷியாக இவனும் ஈரோட அப்பாவையும் அவனோட அப்பாவை ஏற்றுக்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இங்கே ஹீரோக்கும் காலேஜில் ஏதோ ஒரு பெரிய காம்படிஷன் நடக்க போகுது போல் அதுக்காக இவனோ பரபரப்பா படிச்சுக்கிட்டு இருக்கான் இங்கே இருநூறு லைப்ரரியில் உட்காந்து படிக்கும் அந்த சமயம் பையில அவங்க வந்து இவகிட்ட பேசலானு வாரம் இவ்வளவு இன்னும் படிக்காம உங்களுக்கு தான் போட்டி நடக்குல அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் அது பரவாயில்லை எப்போ படிக்க சரியாக இருக்குது அதான் உன்னை பார்க்க வந்தேனே இவ கூட பேசிகிட்ருக்கு அப்போ இவன் வச்சுருந்த பெண்ணும் தெரியாதனமா நாடியில் எழுத இவனும் உடனே எதை பற்றி யோசிக்காமல் கையை வச்சு துடைச்சி விட இவன் சட்டுன்னு எப்படி பண்ணுவான்னு தெரிய எதிர்பார்க்கத்தை இவளும் ஷாக்கில் வெட்கப்பட இவனை அவளை பார்த்து சிரிக்கிறான் இப்படியே கொஞ்ச நேரமாக ஈரோட டோலனுக்கு தான் ஈரோட டோலியே பிடிக்கும் இல்லையா அதனால் அவன் கேட்ட ப்ரொப்போஸ் பண்ணலனே கிட்டேயும் கொண்டு போன்கிட்டையும் உதவி கேட்குறான் அவங்களும் இப்போ என்ன அவசரம் காலாய்க்கு அவனும் உங்களுக்கு விஷயமே தெரியாதா இப்போ நடக்க போகிற மட்டும் இவங்க ஜெயிச்சா மேல் படிப்புக்காக ரெண்டு வருஷம் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க அதான் அதுக்குள்ளே காதல சொல்லணும்னு சொல்ல இருன்னுக்கு அப்பதான் விஷயம் புரியுது அவளும் இந்த நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இப்படியாச்சும் அவன் போகிறதுக்குள்ளே காற்றுல சொல்லணும்னு நினைக்கிறான் இப்படியே ஒரு வழியாக அந்த எக்ஸாமும் நடந்து முடியும் சொன்ன மாதிரி இருதான் டாப் போல வாத்தியாராம் அவனை கூப்பிட்டு பாராட்டி பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணணும் சொல்ல அவனும் சரினா டோலன் கிட்ட பேசிட்டு வரான் இங்கே இருணும் இதுக்கு மேலே சும்மா இருந்தால் நம்ம காத்துல என்னைக்கும் சொல்ல முடியாமல் போயிடும்னு உடனே இருக்கும் மெசேஜ் பண்ணி அவனை காலேஜ் ரூ மூட்டை வர சொல்கிறான் இவனும் சரின்னா அங்கே வாரான் இருநாவை போட்டில் ஜெய்ச்சி இதுக்காக வாழ்த்து சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பேசணுன்னு வெயிட் பண்ணேன் அதை இன்னைக்கு பேசலைன்னா எப்போ பேச முடியாது பேசலாமான்னு கேட்க இவனோ ஒன்றும் புரியாமல் என்ன சொல்ல போகிறாலும் பார்க்குறான் இவளும் இவன் கூட இத்தனை நாள் படித்தது இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அப்போல்ல இருந்தே உங்களை பிடிக்கும் சீனியர் சொல்ல போனால் எனக்கு எப்போது நான் இந்த ஊருக்கு வந்து உங்களை பார்த்தேனோ அப்போல்ல இருந்தே பிடிக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஜீனியஸ் பொண்ணெல்லாம் இல்லை சாதாரண பொண்ணாதான் இருந்தேன் ஆனால் எப்போது நீங்கள் என்னை விட எவ்வளோ உயரத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதோ அப்போ முடிவு பண்ணேன் உங்களுக்காக மாறணும்னு மாற்றிக்கணும்னு இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன் இதுக்கு மேலேயும் என்னால் என் காத்தில் மறைக்க முடியாது அதை இப்போவே சொல்லிட்டுறேன் ஐ லவ் யூன்னு சொல்ல இவ்வளோ ஷோக்காக பார்க்க இவ்வளோ என்னோட இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு காரணமே நீங்கள் தான் எனக்கு உங்கள் கூட லைஃப் லாங் இருக்கணும் சீனியரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லுவானோன்னு ஆர்வமாக பார்க்குறான் அவனை கொஞ்சம் நிறைய இதை யோசிச்சு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு எதுவுமே பேசாமல் இருந்து போக இவ்வளோ சோகமாக என்ன இவன் ஒன்றுமே பேச போயிட்டானே ஹாஸ்டலுக்கு வந்து அவள் கிட்ட சொல்லி போலம்போ அவளுங்களும் அதான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களா கொஞ்ச நாள் இரு பார்க்கலான சமாதானப்படுத்த இவளும் சரினா அவன் எப்போ கால் பண்ணுவான் எப்போ கால் பண்ணுவான் மெசேஜ் பண்ணுவான்னு ஃபோனே பார்க்க அவனும் கால் பண்ண பாடி இல்லை மெசேஜ் பண்ண பாடி இல்லை இவளும் இவன் என்னதான் சொல்ல போறான்னு தெரியலையானு சரி அவனை பார்த்துட்டு வரலான்னு லைப்ரரிக்கும் வர அங்கே ஹீரோ பயில ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பான் போல இப்போ இவன் வந்தது மூஞ்ச ஊருன்னு வச்சுட்டு இங்கே ஏன் வந்தான்னு கேட்குறான் இவளும் அது வந்து இப்போ என்ன நான் சொல்றதுன்னு முடிச்சுட்டு அது வந்து தங்கச்சி பப்பியோட போட்டோ அனுப்புனா அதை என்ன செம்மளிக்க ஆகணும் அதை கண்டுக்காம அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ சும்மா சும்மா வராம கிளம்புன்னு கோவமா பேசிட்டு போக இவ்வளக்கும் இதை ஒரு மாதிரி ஆகி ஒருவேளை நம்மள பிடிக்கல போல அதான் எப்படி பண்றான்னு நினைச்சு அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடிடுற ஒருவேளை காலேஜ் கள்ளே விட்டுட்டாங்க போல இவளோ வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஏன் நம்மளை பிடிக்காம போச்சுன்னு மூக்கு சிந்து அம்மாவும் அவன் குப்பையை கொடுத்து வெளியில் போட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க இவளோ இருக்கிற துன்பத்தில் இவங்க துயரம் வேறேன்னு பழம்பிட்டு வெளியில் வர அங்கே ஈரோயிலே தங்கச்சி கூட ஏதோ பேசுகிறான் இவளோ இவ இங்கே என்ன பண்ணுறான்னு பேசலான்னு வர அவனை இவ்வளவு பார்த்து தான் பார்க்க மாதிரி அங்கே இருந்தோடிறான் இவளுக்கும் அப்போ இவனுக்கு உண்மையிலே நம்மளை பிடிக்கல போல அதை நம்மளை அவாய்டு பண்ணுறானு உள்ளே போய் இதை நினச்சி மூக்கு சிந்து அப்போ ஈரோப்பையில இவ்வளோ லைட் ஹவுஸ்க்கு வர சொல்லி மெசேஜ் போடுறான் இவளும் எப்படியும் வேணான்னு சொல்லதான் வர சொல்றான்னு சரி பழகின பாவத்துக்கு போய் பாப்போன்னு சுகமா அந்த இடத்துக்கும் போய் உள்ள போகுற பார்த்தா அந்த இடம் முழுக்க அழகாக குட்டி லைட்ஸா இவளோட கியூட் ஃபோட்டோ அதோட குட்டி குட்டி மெசேஜ் ஹார்ட்டு ஷேப்பில் டெக்கரேட் பண்ணியிருக்கா இவளும் ஒன்றும் புரியாமா அந்த இடத்த சுற்றி பார்க்க அங்கே ஒரு செயினும் இருக்கு இவளோ இதை யார் வைச்சானு முழுக்கா அப்போ ஹீரோ பையிலும் அங்கே வந்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறான் இவளோ தான் இதெல்லாம் இவை வேலைன்னு புரியும் அவளோ கண்ணெல்லாம் கலங்கிட்டு அவனை பார்க்குறா அவனும் கிட்ட வந்து அந்த செயினை கழுத்தில் மாட்டி விட்டு எனக்கும் உன்னை பிடிக்கும் பிள்ளைன்னு சொல்ல ஈவலுக்கும் ரொம்ப கோஷியாக ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்த பீச்சுக்கும் வந்து பேசுகிறாங்க இவ்வளோ என்ன பிடிச்சி எங்கே மறைச்சிங்கன்னு கேட்க அவனை சிரிச்சிட்டு மறைக்கணும்னு பண்ணல உனக்காக நான் இந்த செயனை பண்ணிகிட்ருந்தேன் அதான் முடிச்சுட்டு நானே சொல்லலான்னு நினைக்கும் போது தான் நீயே சொல்லிட்ட அதை இதை பண்ணி முடிக்கிற முடிக்கிறவரை வெயிட் பண்ணி நம்ம முடிவை சொல்லலானே இத்தனை நாள் வெயிட் பண்ண சொன்னேன்னு சொல்ல இவள் ரொம்ப சந்தோஷமாக அப்போ அதை வரைஞ்சதால தான் என்ன கிட்ட கோவப்பட்ட எங்களான் நீ கேட்குறா அவனை ஆமான்னு சொல்லிட்டு அன்றைக்கும் தங்கச்சி பார்த்தா உனக்கு எது பிடிக்கோ பிடிக்காதுன்னு கேட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன்னு சொல்ல இவளுக்கும் இவன் நமக்கு இவ்வளோ பண்ணியிருக்கானு குஜல் ஆகுது இப்படியே பேசிட்டு ரெண்டு பேரும்

இப்படியே ரெண்டு நாளும் ஆக ஒரு வழியாக காலேஜ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது இவங்களும் வழக்கம் போல கிளாஸ்க்கும் போக இன்னைக்கு அந்த போட்டியில வச்சாங்க இல்லையா பசங்க அவங்கள ஒரு உச்சி அவார்டு கொடுக்க போற ஃபங்க்ஷன் போல அதுக்காக எல்லாரும் ஹாலில் கூடி இருக்கா கீவிட்டு போனா ஹீரோன கலாச்சி லவ் பண்ணதுல இருந்து ஆளே பிடிக்க முடியல ஆமா எங்க கேட்க அப்போ ஹீரோ பையல அங்க வந்து நான் இதான் இருக்கேன்னா பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ மேடையில் ஹீரோ பேரை கூப்பிட இவனும் அவனோட கோட்டை கலிட்ட கிட்ட கொடுத்துட்டு வச்சுக்க சொல்லிட்டு இவனும் போக இவளும் ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்க சீனியர் போனோம் இந்த போட்டியில் தாட் வந்திருப்பா போல அதனால அவளுக்கும் அவார்ட் கொடுக்க அங்க உள்ள பசங்களும் இருவா அந்த புள்ளையும் தான் பர்ஃபெக்ட் மேட்ச்னு பேசிக்கிறாங்க நம்ம ஆளா இருந்தவங்க கூட சேர்த்து வச்சு வேற ஏதோ ஒரு பொண்ணை கலாய்ச்சா நம்மளுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும் அதே மாதிரி இவளுக்கு ஒரு மாதிரியாக அவளும் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாமல் இவளோட கிளாஸ்க்கும் வந்து ஹீரோக்கு மெசேஜை போட்டு விட இவனும் ஒரு வழியாக ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு இவகிட்ட பேசலான்னு வாரான் இவளும் அவன் கொடுத்த கோட்டை போட்டுட்டு நடந்ததை நினச்சி சோகமாக இருக்கான் அவனும் உள்ளே வந்து என்னச்சுன்னு கேட்குறான் இவளும் ஒன்றில் என்ன சமாளிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்ல அவனும் இவ தலையை தடவி விட இவளோ அவனையே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்க்க இவனும் அவளை ரசிச்சுட்டு அவளுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்டக்க வாரான் அதுக்குள்ளே இவங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணு அதான் முதல்ல இவன்ட்டு கடலை போட பார்த்து பல்ப் வாங்கிருப்பாள் இல்லையா அவளும் அங்கே வந்து இவங்க நெருக்கமிக்கிறத பார்த்ததும் ஓ கதை எப்படி பகுதானு கேட்க இவங்களும் விலைக்கு நிற்கா இவளும் இந்த டப்பா முஞ்சிக்கிட்ட உஷராக தான் நாங்களாம் ப்ரொப்போஸ் பண்ணப்போ கண்டுக்காம சுத்தினியா அப்படி எங்களை விட இவன் எந்த விதத்தில் வசந்துட்டானுக்காலைக்கா இவளுக்கும் இதை கேட்ட ஒரு மாதிரி ஆகுது கடுப்பான இவனும் அவளை திட்டி விட்டு இங்கே பாரு அவளை களைக்கிற தகுதி உனக்கு கொஞ்சமும் கிடையாது அவ உன்னை விட எல்லாத்துலேயும் வசதி தானே முக்கம் ஒடிச்சிட்டு ஈரோனை கூப்பிட்டு மாட்டிக்கும் போக அங்கே ஈரணும் இவங்கிட்ட கிட்ட பேசி கொடுத்துட்டு அவள் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு ஒவ்வொரு தலைன்னு கேட்க அவனும் இங்கே பாரு கண்ட நாயும் கண்டதை பேசுதுன்னு ஃபீல் பண்றதுன்னு இருக்கு நீ எல்லாரையும் விட எனக்கு வசதி தானு சொல்ல இவ்வளோ கொஞ்சம் நேரம் யோசிச்சு நான் ஒன்றும் சொல்ற தப்பா நடத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் என்னென்னு கேட்குறான் இவ்வளோ நானும் உங்கள் அளவுக்கு முன்னேறி வர வரைக்கும் நம்ம காதில் யாருக்கும் சொல்லிக்க வேணாம்னு சொல்ல இவனும் கடுப்பா மாறிக்கும் இவ்வளோ அவனை சமத்தான பண்ணி இல்லை நம்ம நல்லத்துக்கு தான் ப்ளீஸ்ன்னு சொல்லி எப்படியோ சமாளிக்கிறா அவனும் நீ எப்போவும் உயர்ந்து தான் இருக்க ஆனால் உனக்கு அதை வெளியில் காமிக்கணும்னு தோன்ற வர நான் உன்னை வரப்பொறுத்த மாட்டேன்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இப்படி சில நாட்களை போக இவங்களே யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ணுறோன்னு ஒன்றா உட்காந்து சாப்பிடாம வேற வரையா சாப்பிட்றது ஆளுங்க வரப்போ மீட் பண்ணிக்காமல் இருக்கிறதுன்னு ரொம்ப பண்ண

முடிச்சிட்டோம் போல அவனும் ஊட்டால புகுந்து சீனியர் என்கிட்ட நிறைய பெண்ணு இருக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்ல இரவு கடுப்புல முறைக்கிறான் இவளும் எங்க வாங்காம போனா இவனை லவ் பண்றது தெரிஞ்சிருமோன்னு அது வாங்கிக்கிறா கடுப்பான இரவும் எதுவுமே பேசாம போய் அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கான் இவ்வளவு வங்கிட்ட மனுப்பி கேட்கலனா அவனுக்கு அப்புறம் அவனு கோபத்துல கண்டுக்காம வேலையை பாக்குறான் இவ்வளவு ஒரு பேப்பர்ல எதி எழுதி அவன் மேல தூக்கி போட்டு அவனும் அதை பார்த்தும் பேசாம மூஞ்சி எழுத்துட்டு இருக்கான் இவ்வளவு இப்ப என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இன்னொரு பேப்பரை தூக்கி விட்டேரியா இவனத்தை படிச்சு பார்த்துட்டு அதுல நான் இனி இப்படி பண்ண மாட்டேன் சாரின்னு இருக்கு இருக்குது இவனும் அவளை பார்க்க அவளும் கேட்டா நான் பண்ண மாட்டேன்னு செய்க பண்ண இவனும் ஒரு வழிய கோவத்துல மறந்து சிரிச்சிட்டு அவளை கூப்பிட்டு என் சட்டைய பையில ஒண்ணு இருக்கு அதை வந்து எடுன்னு சொல்ல இவனும் இத்தனை பேர் இருக்கிறப்போ எப்படி போறதுன்னு முழிக்கிறான் அவனும் சீனியர் சொன்னா கேட்க மாட்டியா வந்து எடுன்னு சொல்ல எவ்வளவு தயங்கிக்கிட்டு போய் அவன் சட்டை பையில கை வைக்கும் ஏவனோ புஸ்குன்னு அவள் கையை பிடிச்சிட்டு சிரிக்கிறான் எவ்வளோ திருட்டு பயில் எதோ இருக்கு சொன்னால் எதையோ காணுமேனு கேட்கா இவனும் மற்ற பையில் இருந்த ஒரு சாக்லேட்டை எடுத்து கொடுத்து நான் சொன்னதே இந்த பக்கம் ஒன்றும் சிரிக்கா அவளும் வெட்கப்பட்டுட்டு அதை வாங்கி

மாதிரி வரும் அதுக்குள்ள உடலை போய் அவளை காப்பாத்து கொஞ்ச நேரம் அவனை பார்த்துட்டு சட்டினி என்ன தெரியல அவனை தள்ளி விட்டு வேலை பாரு என்கிட்ட வராதன்னு கோபமா போகிறான் இவனை இவ்வளவு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலேன்னு முழிக்கிறான் இப்படி ராத்திரி ஆகுது இருநூறு வேலையை படிச்சு முடிச்சிட்டு இரு கூட வெளியில வர அங்க மழை பெய்யறத பார்த்துட்டோம் இவளும் அவ கோடையை கொடுத்து போலாம்னு சொல்றான் இவனும் சரியான அவ கோடைய கொண்டா போய்கிட்டு இருக்கான் அப்பயே தத்தப்பில யாரோ வர மாதிரி இருக்கு இவளும் பயந்துட்டு எங்க யாராச்சும் பத்து ரூபாங்களோட வேலைக்கு பார்க்க இவனும் அவளை அணைச்சு போடுச்சு கொஞ்சமா கூடைய சாச்சி இப்ப யாரும் பார்க்க மாட்டாங்க வா அனு கூப்பிட்டு போகிறான் இவளுக்கும் இதை நினைச்சு உள்ளுக்குள்ள பட்டம்பூச்சியே பறக்க ஆரம்பிச்சிடுது இவளும் அவ வந்து டூப்ளிகேட் விஷயத்த சொல்லி விற்கப்படும் அவளை கழிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் அவன் நடக்க போவான்லாம் அப்புறம் என்ன பண்ணுவான்னு இவ்வளவு சோகமா அப்போ தான் நம்ம பண்ணுக்கு இப்படி ஒரு ஆஃபர் வந்திருக்கு டிசைனிங் எக்ஸாம்ல யார் பெஸ்ட் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்களுக்கும் வால் படிக்க போற காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் வர தராங்கன்னு சொல்ல குஷியான இவளும் ஐயா ஜாலி அப்போ நானும் ஏன் ஆள் கூட போகலாம குதிச்சுட்டு எப்படியாச்சும் இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி அடுத்த நாளே ஹீரோவை பார்த்து இந்த விஷயத்த சொல்ல அவனுக்கும் இத கிட்ட குஷியாகுது அப்போ நீ என் கூட ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோட ஷூஸ் லெஸ் கலண்டிருக்கு இது கவனிச்ச ஹீரோனா அதை கட்டி விடலன்னா அவன் கிட்ட போய் குனியும் அப்பனு பார்த்தா ஹீரோவா குனியும் இவ்வளவு தெரியாதனமா அவன் கணத்துல கிஸ் பண்ணு இவனும் ஷாக்ல மூலிக்கு பார்த்தது போனே இவளும் ஐயோ சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன்னு பயத்துல உரமா போய் நிற்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய இதை யோசிச்சு சட்டன்னு என்ன நினைச்சேன்னு தெரியல இவ கிட்ட வந்து அவன் கணத்துல கிஸ் பண்ணிடுறான் இவளோ ஷாக் தாங்கம்மா வாயை பொழந்துட்டு நிற்கிறா இவனும் சிரிச்சிட்டு இது ஒன்னும் தப்பில்ல போல இது கூட காதல் சொல்ல இவளும் வெட்கப்பட்டு சிரிக்கிறா